அன்பார்ந்த நாராயணர் அறியப்படும். நீங்கள் அவளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தமிழகத்திலே தலை சிறந்த புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்க நடிகர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வல்லவ நாடகம் பெரியவர்களும் தாய்மார்களும் பரிசு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளும் கல்லூரி பயிலுகின்ற அன்பு உறவுகளும் ஒரு முக்கியத்தவர்கள் அத்தனை பேரும் வீட்டுக்கு ஒரு ஆளாவது வாங்க ஐயா பரவாயில்ல கண்ணப்பரப்பு. ஹலோ 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 சார்பு உப்பு துவப்பு இனிப்பு தெரியலையே. அருமையான ஒரு தொன்றாம் பட்டு
போகம் விளையக்கூடிய தஞ்சை மண்ணுக்கு வருகை தந்ததுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோங்க ஐயா. கூட்டம் வரலையே, நோட்டீஸை உள்ளூர்க்குள்ளேயே போட்டுக்கிட்டீங்களா, இல்லை எந்த டீ கடையிலையும் வர மடிக்கிறதுக்கு கொடுத்துட்டீங்களா? கூட்டமே இல்லை நாடா உலகத்திலேயே. நான் வந்து இந்த நடிகர் வந்து 100 பேர் உட்காந்த ஊர் இந்த ஊர் தான். நாங்கள்லாம் வந்த பைக்கு நிப்பாடுறதுக்கு இடம் பத்தாது. 5000 பேர் 10000 பேரும் நாடகம் நடித்தான். இனிமேல் கூட்டம் இல்லாத ஊருக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். 2025 என்ன அப்படியே ஊருக்கு நம்ம வர்றது கிடையாது. அப்புறம் அங்கனே ஒரு பிஞ்ச காட்டில் டோசர் பண்ணி நாடகத்தை மேடையை போட்டு நடித்து சீடியை ஊருக்கு அனுப்பி விட்ருவோம். நீங்கள் என்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ திரையில ஓட்டி பார்த்துக்கங்க. மைசெட்டுக்கார ஐயா எப்போ இருக்காயா? அன்னைக்கு படித்தா ஒரு மைசெட்டுக்கார்ட்ட எக்கோ இருக்காருன்னு அழுத்தாங்க. ஏன்ப்பா அப்படின்னா தப்பாக எடுத்துட்டா? எக்கோன்னா என் பரம்பரையிலேயே அதுக்கு ஆகாதுன்னு. அது சரி. ஆனால் எக்கோன்றது மளிகை கடையில் இருக்க ஜாமான். அருமையான மைசெட். சூப்பர். கல்யாணம் ஆகிடுச்சாயா? ஏன்ப்பா பொம்பளை புறக்கறாது நீனு? டான்ஸ் நம்பர் தரேன், வாங்கிக்கிறீங்களா? அந்த வேலையை பார்த்துக்கிட்டு கேப்ப வேற வழி இல்லை. ஹலோ இன்னைக்கு தொண்டா பட்டுல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு கூட்டம் ரொம்ப அதிகமா கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே மட்டும் நெஞ்சில் சுமந்து சாதி மதம் பாராமல் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்த விருந்தாடி யாராக இருந்தாலும் செம்பு நிறையா தண்ணி மோந்து கொடுத்து அடுத்த வார்த்தை சாப்பிடுங்கள் என்று சொல்லக்கூடிய உன்னதமான புனிதமான குணம்படைத்த என் உயிரில் மேலான என் அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் அடியன் எம்கேஆரின் இனிய இரவு வணக்கம். என்னதா நீங்கள் தமிழ்நாடா கேரளாவா? ஏப்பா பூராமே அப்படியே இறுகி உட்காந்துருக்கீங்களே, என்ன ஒரு வணக்கம் சொன்னால் திருப்பி சொன்னாத்தே அது வந்து தமிழனுடைய பண்பாடு. நான் என்னமோ கணேஷ் கோயில கேஸில் அரெஸ்ட் பண்ண மாதிரியும் நீங்கள் எல்லாரையும் நீ செயலில் பார்க்க வந்த ஆளு மாதிரியில் உட்காந்துருக்கீங்க. அந்த அங்கே தள்ளி நிற்கிற அன்பு உறவுகளே கொஞ்சம் பக்கத்தில் வாங்கினேன். நீங்கள் சிரிக்கிறீங்களா ரசிக்கிறீங்களான்னு தெரிய மாட்டேங்குது. மைசெட்டுக்கார நீ அங்கே ஒரு லைட்டை போடவனே, நான் இங்கே ஓட்டிருக்க 16 லைட்டை அங்கே போடணும். ஏன்னா ரசியன் இல்லாத கலை அழகு பெறாது. கண்டிப்பாக உப்போக விளைஞ்ச தஞ்சாவூர் மண்ணுன்றான். இப்போ மழை பெய்யுதா? எங்கே பெய்யுது? மழை பெஞ்சாலும் இந்த வானத்தை பார்த்து இந்த பொம்பளையாளு தான் வயது நாசமாக போக கருத இருக்கிற நேரம் மழை பெய்யுதே. இந்த வானத்துக்கு ஒரு இடி விழுகு, அதுலேயும் இடியாத்தே விழுகுது. மழை வேயாட்டாலும் நம்ம தான் வயிறோம். ஏன்னா சாமிகள் இப்போ மாறிடுச்சு. முதல் சாமியை கும்பிட்டேன் எல்லாரும், கை கால் ஜோத்தை கொடுக்கணும், என் பிள்ளையே நல்லா இருக்கணும், மூத்த மகளை கட்டி கொடுத்தோம், அதுக்கு வளகாப்பு ஒரு ஆண் வாரிசு பறக்கணும், பக்கத்து வீட்டுக்காரையெல்லாம் நல்லா இருக்கணும்னு கும்பிட்டோம். மழை வேஞ்சிச்சு. இப்போ சாமியே ரேவடி மாதிரி கூப்பிட்றானே. அது எப்படி? பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டி அவன் கை கால் விளங்காமல் போனால் உனக்கு கிடா வெட்டினேன், காசை வச்சு போடுறேன். உண்மைதானே? தொன்றாம்பட்டு கிராமம் இந்த மாவட்டத்துக்கு தெரியும். நான் இங்கே வரும்போது பட்டுக்கோட்டையெல்லாம் விசாரிக்கும் போது சொன்னாங்க,
தொன்றாம்பட்டு கிராமம் ஒரு அருமையான கிராமம். அது பேர் வாங்க இந்த முன்னோர்கள் பெரியோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு தொன்றாம்பட்டுல எல்லாருமே ஒற்றுமையா இருக்கீங்களா? கிடையாது. நீ வீடு கட்டுற அந்த அண்ணன் உட்காந்துருக்கு வர தலப்பா கட்டிக்கிட்டு, நீ வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரர் டெய்லி போய் உனக்கு விநாயகர் கோயில அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா கட்டுற, எத்தனை மாடி கட்டுற, ரெண்டு மாடினே மூணு மாடி கட்டுற, நான் ஒரு 20 லட்சம் தரேன்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவனாக்கா, நீ வீடு கட்ட கட்ட இங்கே உனக்கு விபூதி கட்டிக்கிட்டு இருப்பேன். எப்படியாவது விபூதியை காலி பண்ணிட்டா நம்ம மாட்டை கொண்டு போய் அதில் கட்டி போட்டுக்கலாமே, நம்ம சந்துக்குள்ள மாடு போகாம இவன் மறைச்சு கட்டுறானே. ஒற்றுமை வேணும் இந்த உலகத்துல. அதிக நாள் யாரும் வாழப்போவதே கிடையாது. உலகத்துல பணம் வைத்திருப்ப அத்தனை பேருமே கோடீஸ்வரன் இல்லை. பணங்காசை பத்தி நான் பேசவும் விரும்பலை. ஏன்னா நாடக உலகத்துல என்னைய மாதிரி சம்பாதிச்சது யாருமே கிடையாது. ஏன் ஒரு அன்பாலயம் கட்டி எத்தனையோ மக்களை இன்னைக்கு ஆதரவு கொடுக்கும் வகையில என்னுடைய அன்பாலயம் அமைந்திருக்கு. பிறக்கும் போது என்னத்தை கொண்டு வந்தோம், போகும்போது என்னத்தை கொண்டு வர்றேன். ஆமா 50 கோடி சொத்துக்காரா இருப்பாரு, செத்து போனா உடனே வந்து கேட்பேன், நேத்து போய் கேட்பேன், இந்த பாடி எப்ப எடுப்பீங்க, சுமூல் வருது வேமா தூக்கி கொண்டு எரிங்க. யார கோடீஸ்வரன், யாரு கோடீஸ்வரன் அப்படின்னா மனதளவில் என்னைய பொறுத்தளவு அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிறான் பாரு விவசாயி, அவன் தான் கோடீஸ்வரன். பாசத்தில் என் தம்பி கைதட்டினா அவன் அட்வொகேட் படிச்சவன், அந்த கோட்டை இன்னும் துவைக்காமே வச்சிருக்கா, எங்கேயுமே ஓல. இன்னைக்கு படித்தவனுக்கு தான் வேலைன்றான். படித்தவனுக்கு வேலை இருக்கா? MA BEd படிச்சுட்டு ஆடு மாடு மேய்க்கிறேன். உண்மையிலே சொல்றேன், என்ன பொறுத்தளவு ஆடு மாடு மேய்ப்பது என்பது புனிதமான தொழில். நான் ஆரம்பத்தில் ஆடு மாடு மேய்ச்சவன் தான் நான். அது ஏன் அது புனிதமான தொழில்ன்றீங்க சொல்றேன்னா, அடுத்தவன்ட்ட யார்த்தையும் கைகட்ட நம்ம தேவையே கிடையாது. நமக்கு அந்த வாயிலா ஜீவன் நம்ம குடும்பத்தை காப்பாற்றும். உண்மையிலேயே எல்லா தொழிலுமே புனிதமானவை. உலகத்துல திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன சத்திய அரிச்சந்திரனா இப்ப இருந்தாருன்னா, நம்ம ஆளு 2 கட்டிங்க ஊத்தி விட்டு அந்த ஆளையும் பொய் பேச வச்சிருப்பாங்க. பொய் சொல்லி அரிச்சந்திரன் அவர் சொல்லியிருப்பாரு, நான் சத்தியம் தவறமாட்டேன், நீ தர முடியா 300 ரூபா தரேன் சொல்லிட்டு போய, இல்லைன்னா ஒரு பக்காடி லம்பன் வாங்கி தரேன் சொல்லிட்டு போயான்னு கெடுத்து விட்டுருப்பாங்க. நடக்குதா? இந்த நாட்டில் எல்லாரும் பெரியவங்களா இருக்கீங்க, சுதந்திரம் கிடைத்ததா? கிடைக்கல. எப்ப இந்த நாட்டில் நீங்க உண்மையான சுதந்திரம் நீங்க என் தமிழ் மக்கள் கொண்டாட வேண்டும் என்றால், நான் சொல்லக்கூடிய நிலைமை மாறினா நீங்க கொண்டாடுங்க, நான் ஏத்துக்கிறேன். மது தீய பழக்கம், அத்தனை சூது இத்தனையும் ஒழிச்சு இங்க இருக்கின்ற என் வீரமங்கைகள் தமிழச்சியெல்லாம் ஒத்தையில தொண்டராம்பட்டில இருந்து பட்டுக்கோட்டை ஒத்தையிலேயே இந்த நைட்டில் போய் பாதுகாப்பாக என்னைக்கு திரும்பி வருதுகளோ அன்னைக்கு தாண்ட அந்த நாட்டில் சுதந்திரம். அது வரைக்கும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் புதுச்சேரியில் வாருங்க, போதை பொருளுக்கு இது பண்ணி ஒரு பச்சை குழந்தைய காம குழந்தைய கெடுத்து கொண்டு விட்டாங்க. இன்னைக்கு பொம்பளை பிள்ளையெல்லாம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் ஐயா. பெத்த தாய்மார்கள்லாம் சொல்கிறேன், எல்லாரும் அக்கா தங்கச்சி பொம்பளை பிள்ளை எல்லாம் பெத்தவங்களே ஆத்தா, பிள்ளைகளை கொஞ்சம் கண்காணிக்க. நீ எங்கே கண்காணிக்கிற? உனக்கு சீரியல் பார்க்கவே நேரம் சரியாது. புருஷனை தூக்கி போட்டு வெளியே போட்டு அடிக்கிறாங்க, ஒரு பொம்பளை சனனை தொடர்ந்து பார்த்துட்டு விளம்பரம் போட்டவொன்னே வரேன் அது வரைக்கும் அடிங்க அப்படின்னு. எப்படா விளங்கு இந்த நாடு? சிரிக்காது ஏத்தா. எங்க ஆத்தாளா? எங்க அப்பத்தா. எங்க அப்பத்தா பிறந்தது எந்த ஊர் தெரியுமா? கும்போணம் பக்கத்தில் உள்ள குடவாசலை தாண்டி தடுத்தால கொண்டு வந்தேன். எங்கள் அப்பத்தா பிறந்த ஊர். அங்கே எங்கள் ஐயா சிவகங்கை மாவட்டத்திலிருந்து செம்பரியாடு பத்திட்டு வந்தவர். எங்கள் ஐயா செம்பரியாடை கிடாமத்திட்டு எங்கள் அப்பத்தாவையும் கிடாமத்திட்டார். இப்போ எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, அவனுக்கு மட்டும் 8 கொண்டாட்டி கட்டி இருக்கேன். ஆமாம், தினமும் ஒருத்தன் போன அடிச்சு அந்த சொத்தை எனக்கு பங்கு இருக்குன்றேன். இருக்கிறதே 1 ஏக்கர் அதையும் கொடுத்துட்டு நான் பஜாரில் படுக்க வேண்டியேன். அந்த காலத்துல பிள்ளைகள்லாம் போட்டு போட்டு பார்ப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் 2 உள்ளேன்னா ஏத்து வீட்டுக்காரன் 3 உள்ள பொண்டாட்டிய சித்திரவை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த தண்டி இருப்பாங்க. தூக்கி இடுப்புல வைக்க இடுப்பே முடிஞ்சிடும். ஏன் அப்படி? இப்ப பிள்ளை வந்து ஒரு பொம்பளை தூக்கிட்டு வருது பெரிய ஆஸ்பத்திரியில இருந்து பரிசுக்குள்ள வச்சு கொண்டு வருது.
பக்கத்து வீட்டு இல்லாய் கேட்கிற உன் மயனை காட்டுடி, யாருக்குமே காட்ட மாட்டேக்கா, சிப்ப மெதுவா திறந்தா இறக்காம பாரு. அவ்வளவுதான் யார்ட்டும் சொல்லாத, ஹேண்ட்பேக்ல வச்சு பிள்ளைய கொண்டு வரும். ஊட்டச்சத்து இல்ல அந்த காலத்துல. ஏன் குழந்தை ஆரோக்கியம் வளர்ந்தது என்றால், இன்னைக்கு பூராமே என்னென்னமோ இயந்திரம் வந்துருச்சு. இங்கவாரு பால் வண்டியா கோமிய வண்டியா, உனக்கு பால் ஊத்த தெரிஞ்சாங்க. வேகத்தட நான் வரும்போது பார்த்தே, வர்ற வழியில கூட ஒரு 800 வேகத்தட. அந்த 800 வேகத்தட எதுக்குன்னா, வேகத்தை கட்டுப்படுத்ததே. இவன் தான் இந்த ஒரு கத்திய போட்டவொடனே 100 போறானே, 100 போறேன் பின்னாடி 108 பின்னாடியே வந்துடுவேன், நீ எப்படி விழுந்துருவேன். இந்த சரக்குலயே 148 1848 ஒண்ணு இருக்கான். இதுல ஏன் 1848 பாட்டுல போட்டிருக்காங்க, என்ன விஷயம்? இவன் சரக்க தொடக்கூடிய வயசு 18. சரி, 18 வயசுல இருந்து இந்த கருமத்தை தொட்டு 48 வயசுல செத்துட்டா உனக்கு கொட்டு மேல விட்டுருவேன். இதெல்லாம் நோட் பண்ணிக்க, சிந்திக்கத்தே சொல்றேன். மாணவ செல்வங்களே, இங்க உட்கார்ந்து இருக்க அந்த செல்வங்கள் எல்லாம் பரிச்சு எழுதுறீங்கன்னா நல்லா எழுதுவேன், பரிச்ச எழுதுறேன். அன்னைக்கெல்லாம் காத்த தொட்டாத்தே பள்ளிக்கூடத்துல சேப்பாங்க. எங்க அப்பா உட்காந்துருக்காரு வெள்ளச்சட்டை ஓடுகிட்டு வந்தார் ஸ்பீக்கர் பக்கத்துல, காத்த தொடணும் தொட்டாத்தே பள்ளிக்கூடத்துல சேப்பாங்க. இப்ப செவத்தை தொட்டாலே கொண்டு போய் சேர்த்துறாங்க. மஞ்ச கலர்ல ஒரு வேன் வருது, அவங்க ஆத்தா பையனுக்கு 2 இட்லிய பிணைஞ்சு சுச்சு சுச்சு சாப்பிடு. அவே வேணாம்மா சாப்பிடு, இல்லைன்னா உங்க அப்பே வரையா பூச்சாண்டி புடிச்சு கொடுத்துருங்க. புருஷன்னா பூச்சாண்டி ஆக்கிருச்சு. அந்த வேனில் அவனை ஏத்தப்பட்ட வாடு ஆத்தா என் செல்லம் போயும் புச்சு குட்டி போ. அவன் கதறிக்கிட்டு, எம்மா போகமாட்டேம்மா, இங்கிட்டு புருஷன் வாத்தியார், யாரு பிள்ளைய அனுப்பிடுச்சு புருஷன் போகமாட்டேன். அவர் வாத்தியார் பலி கொடுத்து போகமாட்டாரு, நீங்க எங்க போகமாட்டீங்க. அதுக்கு 2 இட்லியை பிணைஞ்சு அந்த பொம்பளை புருஷனுக்கு ஊட்டுது, சுச்சு சுச்சு. பள்ளிக்கூடம் போவீங்களா, 5 நாளே பள்ளிக்கூடமா, சனி நாள் லீவா. அந்த ஆள் அழுகிறாரு வாத்தியார், நான் போக மாட்டேன், பள்ளிக்கூடத்துல பயல ஒன்று சேர்ந்து நேத்திக்கு போட்டு அடிக்கிறாங்க. எப்படி அவரு புறம் பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் அப்படி ஒழுக்கணும், சிரிக்க கூடாது, சிந்திக்க வேண்டும். குருளாத கலை அழகுபடாது, அடியாத பிள்ளை படியாது. அன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய மகான்கள் தமிழகத்தில் உருவாக காரணம் என்ன, ஆசிரியரும் நல்ல மாணவர்களாக நடந்து கொண்டார்கள். இப்ப பேப்பரை திறந்து பார்க்கிறேன், 12 படிக்கக்கூடிய மாணவனை டீச்சர் கூட்டிக் கொண்டு ஓடிவிட்டார். அவளை எந்த உலக கொண்டு அடிக்கிறது, அப்ப நடந்துச்சா, அப்ப அடிப்பாங்க. வீட்டு பாடையில மண்டி ஓடுவாங்க, முட்டி ஓடுவாங்க. இப்ப இவங்க எல்லாம் கிடையாது, இவங்க எல்லாம் வீட்டு பள்ளிக்கூடம் வந்து வந்தோடனே பேக்க தூக்கி போட்டு ப்ரீபெய்டு கேம் விளையாடுறேன். இந்த ப்ரீபெய்டு கேம்ல ஒரு சவுண்ட் வச்சிருக்காங்க, ஆள் ஆளுக்கு பேசிக்கிட்டே விளையாடுவாங்க. ப்ரோ லெப்ட்ல வரையன் ப்ரோ, ப்ரோ உங்க பக்கம் வரையன் ப்ரோ, அந்த வரையன் ப்ரோ, இந்த வரையன் ப்ரோ, ஊருக்காரன் ப்ரோ மிரண்டு எவனா திருடே வந்து நான் வேலு கம்பல தூக்கி அடிச்சு பாஞ்சு. காலங்கள் அப்படி போய்கிட்டு இங்க இருக்கிற ஆத்தா வீட்டுக்காரர் வந்தவனையே அவருக்கு சோரம் போட்டுட்டு நாங்க அப்புறம் சாப்பிடுன்னு சொல்ற பொம்பளை இருந்தா கைது குத்தான் கிடையாது. அந்த ஆளு சாப்பிட்டான், சாப்பிடாரு, நீ சாப்பிட்டு படுத்துருவேன். அவர் வந்து அவர் தோசை ஊத்திக்கிட்டு இருப்பாரு. எங்க அப்பத்தாலாம் எங்க ஐயா படுத்து கிடப்பாரு கயத்து கட்டில, ஒரு 3:30 கம்மா தண்ணியில போய் குளிச்சு விட்டு, இந்த ஏரியாவில் குளம்னு சொல்லி எங்க ஏரியாவில் கம்மா, அதுல போய் குளிச்சு விட்டு எங்க அப்பத்தா மஞ்சக்கிழங்கு மட்டும் வாரத்துக்கு 20 கிலோ வாங்குவாரு. எங்க ஐயா வியாபாரம் பார்க்க இல்ல மிஸ்டர் தொண்டப்பல, அம்மியில போட்டு எங்க அப்பத்தா அரைச்சு பூசும், மூஞ்சி கைகாலெல்லாம் பூசிட்டு எங்க ஐயா படுத்து கிடக்கும் போது அவரை காலை தொட்டு கும்பிடும். ஐயா நல்லா இருக்கணுமையா, மாங்கலத்தை எடுத்து கண்ணுல 2 பக்கமும் அப்படியே வச்சு, ஐயா வர காப்பி போடுவா ஐயா எந்திரிங்க ராசா அப்படின்னு எங்க அப்பத்தா காலை அனுப்பி விடும். இப்ப புருஷன் எந்திரிச்சிருவேன், இந்த காலத்தில் 3:30 புரிஞ்சு எந்திரிச்சு முழு போதையில் அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் போய் ஒன்று கடிச்சிட்டு பார்க்குறேன், புடலங்காய் தக்காளியெல்லாம் மிதக்குது, முண்ட பாத்ரூம் பதிலாக பிரிட்ஜில் அடிச்சிருக்கேன். இப்போ புரிஷன் போய் பொண்டாட்டியை கும்பிடுறேன், புஷ்பம் எந்திரி என் தங்கமே, அது உடனே என்னவா 100 காசு ஏறிடுச்சா, ப்ளீஸ் ஒரு 200 விடுவேன், கை ஊற ஆடுது
நீ அஞ்சு மணிக்கெல்லாம் தண்ணி அடிச்சு பூரா நலம்பு சேர்த்து போய் கிடக்க. பாரு எங்க அண்ணையெல்லாம் சிரிக்குது, பூரா அஞ்சு மணி பார்த்துதானா? ஒரு ஆள் அட்ரஸ் சொல்ல மாட்டாங்க. தஞ்சாவூர்ல போய் கேளுங்க, தஞ்சாவூர்ல போய் அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட போய் முனியாண்டி வீடு எதுன்னா எனக்கு தெரியாதுங்க. ஏழு முனியாண்டி இருக்காரு, டிரைவரா இருக்காரு, ஒருத்தர் அதா இருக்காரு, இதா இருக்காரு, தெரியாது எனக்கு. இந்த சரக்கு அடிக்கிறவன் போய் இன்னொரு சரக்கு அடிக்கிறவன் போய் கேளு, ஏனே இங்க பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்களா? அழகா சொல்லுவேன், நேரம் போங்கண்ணே. ஒரு புளிய மரம் தெரியுதா? அந்த புளிய மரத்துக்கு ரைட்ல போகக்கூடாது, லெப்ட்ல போனீங்கன்னா ஒரு சின்ன கக்கூசு இருக்கும், அதை ஒட்டி போனீங்கன்னா ஒரு கிடங்கு இருக்குண்ணே, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் படுத்துட்டு இருக்கேன், அவன் தான் வைக்கிறவேன், எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன். எப்படி போகுது? காலங்கள் மாறிக்கொண்டிருக்கு, நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க வேண்டும் குழந்தைகள்கிட்ட. பெத்த தாயிலப்ப எனி டைமு நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிள்ளை அதே மாதிரி வந்து விடுவார். அதே மாதிரி பள்ளிக்கூடம் படிக்கின்ற மாணவ செல்வத்திட்ட அன்பு தந்தையர்களே, தீய பழக்கம் உள்ளத ஒரு பீடியோ ஒரு சீரட்டோ தண்ணியோ எதுவுமே வாங்கிட்டு வர சொல்லாதீங்க. அவன் போய் அங்கிட்ட ஆள் சேர்த்து அவன் பத்த வைப்பேன். நம்ம அப்பா டெய்லி இதை தான் அடிக்கிறாரு. அன்றைய காலத்துல பெரியவங்களுக்கு எல்லாம் பயந்தாங்க. இதே தொண்டாம்பட்டுல ஒரு பத்து பேர் இந்த இடத்துல சண்டை ஓட சொல்ல, இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவர் அங்கிருந்து வருவார், அங்கே எவன்டா சண்டை ஓடுக்கிட்டு இருக்கவே, அப்படியே பத்து பேரும் கையில இறக்கு வாங்கி. அடரா நம்ம ஐயா வந்துட்டாரா? ஐயா ஒண்ணும் இல்லைங்கய்யா, யாரு அளவு சாயம் பயந்தாரா? போனா வந்துக்கு சரிங்கய்யா. எப்ப போனேன்? இருபது வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பத்து பேர் இங்கனே சண்டை ஓட சொல்லும் போது அதே பெரியால வந்து சொல்ல சொல்லுங்க, அது எவன்டா அங்கே சண்டை ஓடுறவன்? வீட்டுக்கும் போக மாட்டாங்க, கையிலையும் இறக்கி விட மாட்டேன், இந்த பெரியாளை எழுத்தே போவாங்க. என்னமோ வாடா வாடான்னு சொன்னியா? அவரு இல்லை தம்பி சொன்னேன், இல்லை சொல்லி பாரு, சொல்லு சொல்லி பாரு, வேணா அடிச்சு பார்ப்போம். தம்பி என்ன சண்டை போட்டீங்கன்னு வந்தேன், உனக்கு இந்நேரத்தில் என்ன வேலை? உனக்கு பத்து மணிக்கு என்ன வேலை? நாங்கள் அடிப்போம் என்ன பண்ணுவோம்? கடைசியில் இந்த பெரியாளை வீட்டுக்குள்ள போய் பூட்டிக்கிறார். ஏன் சேர்க்கை வாலிப வயசுல பயலுக தண்ணி அடிச்சா ஒதுங்கி போகணும் பெரியாளு, நீ வெக்கமயிரெல்லாம் போயிட்டு எனக்கு ரெண்டு ஒன்ஸ் கொடுங்கடா. தீபாவளிக்கு உங்களுக்கு வாங்கிட்டா தூக்கி போட்டு மிதிக்கத்தானே செய்யுங்க. காலங்கள் அப்படி போய்கிட்டு, காலம் கம்ப்யூட்டர் காலம், சொந்தங்கள் பாசங்கள் அத்தனைமே இன்னைக்கு வந்து அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு விலகி இருக்கு. அன்னைக்கெல்லாம் சொந்தக்காரன் வரும்போது அப்படி சந்தோஷமா இருக்கு, பெரியப்பா வர்றாருன்னா தீமண்டம் வாங்கிட்டு வருவார், ஓடி போய் அப்படியே அன்போடு முத்தம் கொடுத்து பெரியப்பா நம்ம தூக்கிட்டு வருவார். இன்னைக்கு அப்படி கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் யாரை பார்க்கணும், வீடியோ கால், வீடியோ கால் தான். ஆடு மேய்க்கிறீங்க முத கொண்டு வீடியோ கால் தான். ஓனர்கிட்ட சொல்றேன், ஐயா நம்ம ஆடு ரெண்டு குட்டி ஓட்டுருக்கியா, ஒன்று பொட்டை குட்டி ஒன்று கடா குட்டி. ஓனர் சொல்கிறாரு, வீடியோ காலை வச்சு கவட்டுக்குள்ளே வைப்பா, இவன் கடா குட்டி உள்ளே வைக்கிறேன். பரவாயில்லப்பா, கல் கோணா இருக்கு கடா குட்டி தான். அப்படின்னா இப்போ சமைக்கிறது அப்படித்தான், அன்னைக்கெல்லாம் சமைச்சாங்க, சமைக்கும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி ஏய் அந்த வீட்டில் இன்னைக்கு கறி குழம்பு வைக்கிறாங்கன்னா மாடை வருதுன்னு ஊரே மணக்கம். இப்போ பொம்பளையாள் ஊராமே எந்த குழம்பும் பிள்ளைகளுக்கு வைக்க தெரியாது, ஊராமே கூகுளில் கேட்குது என்ன கறி குழம்பு வைப்பது எப்படி. டபக்குன்னு ரெண்டு தொடை ஆட்டோட வந்துடும், மசாலா இவ்வளவு போடவும், முத அம்புட்டும் போட்டுட்டு உன் கதவை தாப்பா போடவும் புரிசா வந்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஒரு பொம்பளை மொட்டை மாடியில் போய் ஒரு மணி நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் இங்கேருந்து பார்த்தேன், என்ன கேட்குதுன்னு பார்த்தா சுடு தண்ணி வைப்பது எப்படி, ரொம்ப சிரமம். அதெல்லாம் தமிழ்நாட்டிலே அந்த பொம்பளை இருக்கே விட, எல்லாத்துக்கும் இயந்திரம், கையிலேயே நாத்து பாவணும், கையிலேயே நாத்தை புடுங்கணும், நடவு நட்டா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் இயந்திரம் வந்துருச்சு, நாத்து பாவறதுக்கு மிஷின், களையை எடுக்கிறதுக்கு மிஷின், கருது அறுக்கிறதுக்கு மிஷின். இம்புட்டு நீ கடனை மடனை வாங்கி விழுகாத என் காலில் விழுந்து இந்த விவசாயத்தை பண்ணி கருது இருக்க கருது வண்டியை விடுவேன், கடைசியில் அறுத்த உளி கருது வண்டிக்காரன் வாங்கிட்டு போயிடுவேன், நீ வட்டி கட்ட முடியாமல் வரப்புல உட்காந்துட்டு அழுக வண்டிவேன். எந்த அளவுக்கு ஆகி போச்சு வச்சிலா? ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்க்கரம்பு என்ற கிராமத்திலே பிறந்தார். இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரோ இல்லையோ, நாம் பிறந்த தமிழகத்தில் ஒரு தமிழன் என்பது நம்ம எல்லாத்துக்கும் பெருமை. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, அப்துல் கலாம். இன்னும் ஒரு சில ஊர்ல வயசானவர்களுக்கு அப்துல் கலாம் தெரியல,
அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல 30 தடவை அப்துல் கலாம் அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாருன்னு ஒரு ஆள் எந்திரிச்சு அப்துல் கலாம் சொல்லிங்களே அவர் என்ன கிரேன் ஓனரான அப்துல் கலாமே தெரியல. ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஆனால் அவர் நினைத்திருந்தால் தமிழகத்தில் உள்ள பாதி இடத்தை அவர் விலைக்கு வாங்கியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்யவில்லை. என் நாடு முன்னேற வேண்டும், என் நாட்டை பார்த்து அயல் நாட்டுக்காரெல்லாம் பயப்பட வேண்டும். எல்லாத்திலையுமே இந்தியா செழிப்போடு இருந்தது, இராணுவத்திலையும் எல்லாத்திலையும். ஆனால் அணுசக்தி ஆயுதங்களை குறைவாக இருந்த இந்தியா நாட்டை தலைநிமிர செய்தவன் ஒரு தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவரை இந்த மேடையில் நான் புகழை பாடுகிறேன். ஐயா உள்ள எங்க வீட்டுக்குள்ள லைட் எரியலையா? எத்தனை மணி வரும் விடுது? ஏன்னா பொம்பளை அளவுக்கு இந்த டான்ஸ் உள்ள பின்னாடியே தெரியுமா? மருதமணி வந்திருக்கேன். அப்துல் கலாம் புகழையை பாடியதற்காக மேடை மேடைக்கு எனக்கு நிறைய மன நிறைவா இருக்கு. இந்த புகழை பாடிட்டு நீங்க எல்லாம் கிருநே கீழே ஒரு கைதட்டன ஒரு ஆரவாரம் பண்ணாச்சே நாடக கலை. ஐயா அந்த லைட்டை போடாதீங்கய்யா, அது வாட்டுக்கு வர்ற வண்டி சிக்னல் நினைச்சு நின்றாம செவப்பு லைட்டு போடாதீங்க. வேணா இந்த இங்கிட்டு இந்த லைட்டை போட்டு விடுங்கயா. எட்டு லைட்டு போடாதீங்க. பாத்ரூம் லைட் இருந்தா இந்த வெள்ளை லைட்ட போடுங்கயா. ஹலோ. வேணா மது பழக்கம், வேணா முன்னை குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, வாச மனைவி உள்ள தெருவில் வாடுமே, வாச மனைவி உள்ள தெருவில் வாடுமே. உடம்புகட்டு குடல் வேகுமே, வாச மனைவி உள்ள தெருவில்
பெற்று போட்டு வாங்கிய தந்தாயா, பட சாராய குடி போதனைய தானே மறந்தாயா, பட சாராய குடி போதனையதா நீ மறந்தாயா. கிராமத்து மேடையில இந்த பாட்டை பாடுறதுனால குடிச்ச ஆளுகளுக்கு மட்டும் சொல்றேன், ஒரு ரெண்டு பேரும் தெரிஞ்சா கூட இந்த மேடைக்கு வந்தது நான் புண்ணியமா நினைக்கிறேன். எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கும் இந்த குடினால. இதுல குடிக்காத ஆளுங்க இந்த பாட்டை ரசிச்சு இந்த குடிச்சிருந்த ஆளு மண்டையை சொரிஞ்சிருப்ப இந்நேரம் கத்திங்க போட்டு வந்தோம். இவ்வளவு இந்த பாட்டை படிச்சு இறக்கி விட்டாலே இந்நேரத்துல எங்கே ஒரு நீச்சத்தை நீச்சம் குடிக்கணும். ஏன்னா நல்லது சொல்ல நாட்டில் ஆள் இல்லை. பசிய போக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழன் உருவெடுத்தால் இந்த தமிழகத்தில் யாரும் பட்டினி சாவு அடைய தேவையில்லை. என்னைய பொறுத்தளவு முதல் தெய்வம் யாருன்னா சாமி வந்து முதல் தெய்வம் இல்லை. சாமி நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் பார்க்க வைத்த ஒரு தெய்வம் நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறது பெத்த தாய். உலகத்துல முதல் தெய்வம்னா பெத்த தாய் தான். இந்த பெத்த தாய் சொல்றது நம்ம இருக்கும்போது எல்லாரும் கேட்கிறோமா? கேட்க மாட்டோம். அம்மா கூப்பிடுது மயனை, அதே போய் பெட்டி கடையில் போய் கடுகு வாங்கிட்டு வாப்பா, அடுத்த வாரத்தை நான் சென்று வருகிறேன் தாயே அப்படின்னு சொல்ற மகனா இருக்கேன். உன் வேலை மாதிரி பாருன்றேன். அதுக்கு மேல சொன்ன உன் புருஷனை சொல்லுன்றேன். அப்ப நான் புருஷன்ட்டேன் எழுத்துறாங்க. ஆனா அந்த தாய் இருக்கு வரை அவளுடைய அருமை எந்த மகனுக்கும் மகளுக்கும் தெரியாது. தாய் செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்? புரோட்டா கேட்க, உயிரோட இருக்கும்போது கேட்கும் புரோட்டா. அடே புரோட்டா வாங்கிட்டு வாடா பாப்ப நாடு போறியா? ஒரு நாலு புரோட்டா வாங்கிட்டு வாப்ப. ஆத்தாளுக்கு ஒரு மாதிரியா நெஞ்ச கரைக்கும். ஏ பாமா உள்ள கஞ்சியை குடிச்சிருப்பாடு. ஆத்தா செத்து போச்சு. 150 புரோட்டாவை வச்சு போட்டு நிறைய போதையில் சால்னா ஊற்றிட்டு படத்துக்கு முன்னாடி உட்காந்து அழுகிறேன். அம்மா ஆத்தா புரோட்டா வந்து சாப்பிடும் கீ மொக்கிதுத்தா. உங்கள் ஆத்தா என்னடா போட்டாவை கிழிச்சிட்டு வந்தா சாப்பிடுவான். சிரிக்காதிய சிந்திங்க. ஏன்னா காலங்கள் அப்படி மாறிடுச்சு. இன்னைக்கு தொலைபேசியில் பேசக்கூடிய இளைஞர்கள்னா போன் அடித்து சொந்தக்காரன் பேசினா கூட ஹலோ நான் இங்கே மாமா பேசுகிறேன், வாங்க மாமா நான் வேலையாக இருக்கேன், பார்த்தா வீட்டில் சும்மா படுத்து கிடப்பேன். இதுவே காதலி பண்ணட்டும் மணிக்கணக்காக பேசுவாங்க. சொல்கிற ம் சொல்கிற என்ன சாப்பாடு? அந்த பிள்ளை சாம்பார் வினோத் போனை வைக்க மாட்டேன். சிலிண்ட்ரா மண்ணெண்ண அடுப்பா எப்படி கேட்குறேன் பாரு. சிலிண்ட்ரா மண்ணெண்ண அடுப்பா சோத்து பானையில் வைக்கிறியா குக்கரில் வைக்கிறியா எதில் வச்சா உனக்கு என்ன? விடவே மாட்டேன். ஒரு மணி நேரம் பாய்ச்சிட்டு திரும்பி பார்க்குறேன், அவன் போக வேண்டிய பஸ் ஊருக்கு போயிடுச்சு. நடந்தே பேசிட்டு போவாங்க.
பெத்த தாயிதாப்பன் பேசும்போது கடுப்பறைகின்ற என் தமிழ இளைஞர்களே, காதலி பேசும்போது இப்படித்தான் காதலி போன் அடிக்குதுப்பா. எப்படி போன் அடிச்ச உடனே இந்த காதலை குளிக்க போய்க்க, அவங்க அந்த காதலோட அப்பா அந்த போனை எடுத்துட்டார். அவரு ஏற்கனவே ஆட்டுக்கடை வச்சிருக்காருப்பா, ஆட்டுக்கடை கறிக்கடை. அவர் நல்ல மீசை முரட்டு மீசை வச்சுட்டு இந்த பிள்ளைகிட்ட பேசியிருக்காரு. ஹலோ யாருமா? அது உடனே ரஞ்சித் இல்லையா? ஏய் சொல்லு புஞ்சு போவேன், எந்த ஊர் நீயே போறவாயமா? காதலை வந்து பாக்குறேன், காதலோட போன் வந்திருக்கு, அடிக்கிறேன். ஹலோ, ஏய் ரஞ்சித் இடியட், அந்த பிள்ளை என்கிட்ட பேசாதடா, உங்க அப்பா என்னை மரியாதை இல்லாம ஓத்தாங்கமான வைக்கிறேன். உடனே இவன் சொல்றேன், நீ கவலைப்படாதடா, ஆடி 3ஆம் தேதி எங்க அப்பனை க்ளோஸ் பண்ணிடுவேன், நீ வரும்போது அவன் வீட்லயே இருக்க மாட்டேன், அவனை வெற்றியே எரிஞ்சிருவேன். காதலிக்காக தகப்பனை கொள்ளக்கூடிய தமிழன், காதல் செய்யுங்க, காதல் பண்ணுங்க. தாயினிடம் மகன் மகள் காட்டுவதே காதல், தகப்பனிடம் அத்தனை பேரும் காட்டுவதே காதல். இந்த காதல் செய்ய வேண்டாம் என்று நான் மறுக்கவில்லை, ஆனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதே 10 மாசம்தான். உங்களை பெத்தெடுத்து ஈயரும்பு அண்டாம பட்டினியா கடந்து வளர்த்த தாய் தகப்பன் சம்மதத்தோடு காதலித்து திருமணம் செய்யுங்கள். உங்கள் அத்தனை பேர் பாதம் தொட்டு கேட்க. அந்த காலத்திலாம் காதல் ஏது ஏது, பொண்ணு பார்க்கறதே. சரி, உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துருக்கண்டா, பையாஜில கல்யாணம், மாய எதுவுமே சொல்ல மாட்டார். சரிங்கப்பா, ஆடு மாடை கட்ட சொன்னா கூட கட்டுறேப்பா. எப்ப 25-30 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ போகும்போதே டேப்பெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. பொம்பளை புள்ள தலைமுடிய முதற்கொண்டு அளக்கிறேன், பல்லு லென்த்தா இருக்கா சின்னதா இருக்கா. அப்ப போட்டாலும் கிடையாது, அப்ப போட்டா பிடிக்கும் போது ஒரு துண்டு போட்டிருப்பாங்க கருப்பு கலர்ல, அதுல பொண்ணு மாப்பிள்ள நிக்கும் போதே அழகா நிப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணும் சிரிக்காது மாப்பிள்ளையும் சிரிக்காது. ஊர்க்கார சொல்லுவாரு, ஏ சிரிங்கடா, முத்தம் கொடுங்க சார், கல்யாண ஆளு கூட வீட்டுக்கு வர்றதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிடாங்க பொண்ணு மாப்பிள்ள. வெரி குட். எங்க ஊர்ல நடந்த சம்பவம், ஒரு கேமராமேன் அப்படித்தான் சார், இப்படி சார், அப்படி சார், அப்படி சார், மொட்டை மாடி கம்பி இல்ல கீழே விழுந்தாவே. சாப்பாடு இன்னைக்கு செய்முறையெல்லாம் நீங்க கவனிச்சுக்கோங்க, 1001 செய்யறாங்க. அந்த கல்யாண வீட்டுல மட்டன் போட்டா மட்டும்தான் செய்வேன், சாம்பார் சோறுனா அவன் போறதே கிடையாது. பத்திரிக்கை கொடுக்கும் போதே பாப்பாங்க, பத்திரிக்கை வர வெள்ளிக்கிழமை கல்யாணமா, வந்துடுறேன் வந்துடுறேன். இங்க மண்டபம் வந்து அந்த வேலுசாமி மண்டபம் தானே, கண்டிப்பா வந்துறேன் வந்துறேன். நம்ம விஷயத்துக்கு குடும்பத்தோட வந்துடும். கடைசியில அந்த பத்திரிக்கை கொடுத்துட்டு போனவன கூப்பிடுவேன், எங்க சோறு மட்டன் தானே, அவன் சாம்பார், சாம்பாரா? ஒரே ஒரு ஊருக்காரன்ட்ட ஊர் மொத்தமே மொய்ய கொடுத்து விட்டுருவேன். அந்த கல்யாண வீட்டுக்கு யாரும் போறது கிடையாது, சைவத்துக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. சமீபத்தில் பேப்பரில் வாக்கினே பிராயலர் கோழி திண்டு சிறுமி பறிக்கணும். இந்த பிராயலர் கோழிக்கு நாட்டுக்கோழிக்கு வித்தியாசம் இருக்கு, எத்தனை கரை வைத்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் வாழ வேண்டும். ஆனால் பிராயலர் கோழியை நீங்கள் சமைச்ச நேரத்திலே சாப்பிட்டுக்கிறோம், மறுநாள் சூடு பண்ணி வைப்போம் அது வைப்போம்னா கிடையாது. இது யாருக்கு சொல்றேன்னா, விருந்தாடி போய் நானா அவஸ்தப்பட்டிருக்கேன். எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேன், போனவனே எங்கள் அத்தை சொன்னார், மறுமை வந்துட்டாரு அப்படின்னு. ஒரு சாவல் ஒரு நாட்டுக்கோழியை அடிச்சு குழம்பு வச்சாங்க காலையில சாப்பிட்டு, மதியம் வேற ஏதாவது வெரைட்டிஸ் பண்ணி பாக்குறேன், இதே நாட்டுக்கோழியை சூடு பண்ணி வச்சிருந்தாங்க சாப்பிட்டேன். நைட்டு எங்க அத்தை கேட்டாங்க, எப்போ 2 தோசை சுடுவா அப்படின்ட்டாங்க. சுடுங்கத்த உக்காந்துருக்கேன், அதே குழம்பு சுட வச்சு கொடுத்தாங்க. என்னையால அந்நேரம் பசு கிடைக்கல. அப்ப எதுனால அப்படி அதே குழம்பு தான்டா, காலையில கஞ்சியை ஊத்தி வந்து வைக்கிறாங்க, அதே நாட்டுக்கோழி மண்டை கிடந்துச்சு பார்த்தேன். இனிமேல் இந்த பய ஊர்ல இருந்து நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்னு நடந்தே உடவாசம் வந்து ஏறி வந்தேன். அதுக்கு தான் அப்பயே முன்னோர் சொல்லியிருக்காங்க, விருந்தும் மருந்தும்
மூன்றே நாளைக்குத்தான் சுகப்பிரசவம். ஆரோக்கியமா நீங்க உழைச்சீங்கன்னா கர்ப்பமடைந்தவர்கள்லாம் நீங்க எப்பயும் பாக்குற வேலையெல்லாம் பாருங்கத்தா. தண்ணி குடம் தூக்குங்க, துணி துவங்க, எல்லாம் பார்த்தனாத வயிற்றுக்கு குழந்தை ஆரோக்கியமா பிறக்காதா. இப்ப மாசமானவனே புருஷன் குனிய விட மாட்டேன், நிமிர விட மாட்டேன், நீ உட்கார செல்லும், சோத்த விளைஞ்சு அவனா ஊட்டுறேன். டாக்டர் இருக்கு தோதா போயிருது, டாக்டர் உடனே ரம்பம் வெற்றும்பு வாட்சாத்தெல்லாம் தூக்கி வச்சு போய் உன்னை தூக்கி போட்டு மல்லாக போட்டு ரெண்டு கிடி கிழிச்சு 1,00,000 பிள்ளை போட்டுறேன். உன் மயம் ஒன்னாவது போகும்போதே இவன் அந்த கடனை அடைக்கிறேன். ஒரே விஷயம், ஒரு வீட்டுல கணவன் காய்ச்சல் கூட படுக்கலாம், அந்த மனைவி பார்த்துக் கொள்வார். ஆனால் மனைவி காய்ச்சல் ரெண்டு நாளைக்கு படுத்தா கூட எங்களால பார்க்க முடியாதுதான். அதை நாங்க எந்த வேலை வேணாம் பார்த்துருவோம், எங்க சக்தியை நாங்களே துவைக்க முடியாதுதான். புறம் கண்ணு கண்ணா 1,000 கண்ணு பானை மாறி இந்த காலங்கள் அப்படி போதும். இந்த உலகத்திலே அடுத்த ஒரு பிறவி, 7 பிறவின்னு சொல்றீங்களே, 7 பிறவி இருக்கா? இல்ல, போன பிறவியில மைசூர்காரன் நீ என்னவா பிறந்த? இப்பயே ஏன் பிறந்தவனு ஃபீல் பண்றியா? 7 பிறவி கிடையாது. அப்படியே ஒரு பிறவியா இருந்தா எனக்கெல்லாம் இந்த தமிழகத்துல நான் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும். பிறந்தாலும் இந்த நாடகத்திலே ஒரு கோமாளியாக இருந்து மக்களுக்கு என்னுடைய சேவை தொடர்ந்து செய்ய வேண்டும். இதைத்தான் நான் ஆண்டவனான வேண்டிக் கொள்வேன். உண்மாதே, எங்க அம்மாலாம் படிக்கல, நானும் படிக்கல, என் சர்டிபிகேட்லயே இருக்கும் 6 பாதியில் நின்றவன். ஆனா பேஸ்புக்ல ஏதாவது போட்டோ போட்டு என்னை கிட்ட கிட்ட வார்த்தையில ஆங்கிலத்தில் எழுதுறாங்க, நான் திருப்பி வையலாமா நன்றி சகோன்னு போட்டு விடுவேன். ஆனால் இன்னைக்கு நான் படிக்காத நினைச்சு நான் வருத்தப்படலை ப்ரோ. ஏதோ படிச்சிருந்தா எங்கிட்டாவது நான் வேலைக்கு போயிருப்பேன். சரி, இந்த படிக்காத தமிழனுக்கு தான் இன்னைக்கு அதிக சொந்தத்தை நான் சம்பாதிச்சிருக்கேன். உலகத்தில் இருக்க தமிழனுக்கு பூரா இந்த எம்கேஆர் கோமாளிய தெரியும். காரணம் என்னன்னா, என் நடிப்பை தாண்டி என்னுடைய சேவை எனக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு. இந்த சேவை செய்கிறது ஒருத்தர் இனிப்பு சாப்பிட்டாத்தான் அதனுடைய ருசி அறியும் அப்படின்னு சொல்ல முடியும். குழம்பு பார்த்துட்டு அதில் என்னென்ன குறையா இருக்குன்னு அவன் சொல்ல முடியும். அதனால நான் பசியிலே பல நாள் கஷ்டப்பட்டேன் சென்னையிலே. இன்னைக்கு நாடக உலகத்திலையும் சினிமா உலகத்திலையும் நான் இருந்தாலும் நான் பட்ட பசியை யாருக்காவது நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் என் உயிர் முடிச்ச வரை அந்த சேவை தொடரும். இந்த தொன்றாம்பட்டு கிராமத்தார்களுக்கு கோடான கோடி நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ சார்பு, சார்பு ஹலோ ஹலோ. உன்ன போல தாயாரே யாரே யாரே, கண்ணுக்குள்ள தாயாதே நீரே நீரே, அம்மா உன்ன நினைக்கையில அழுதுகள் நிர்மணக்குதம்மா பூ போல, நிர்மணக்குதம்மா பூ போல. உன்ன போல தாயாரே யாரே யாரே, கண்ணுக்குள்ள தாயாரே நீரே நீரே, அம்மா உன்ன நினைக்கையில அழுதக நிர்மணக்குதம்மா பூ போல, அழுதக நிர்மணக்குதம்மா பூ போல.
இந்த கரகாட்ட கலைஞர் முருகன் சார்பாக பப்படுவர்களை பாராட்டி இந்த 100 ரூபாய் கொடுக்குறேன். எனக்கு 1 ரூபா கூட டீ குடிக்க அந்த 10 ரூபாயை திருப்பி போட்டு வேணும். சோழி முடிச்சு தொன்றா மட்டு கிழக்கு சிறு தொண்டர் நாயனர் கலைக்குழு சார்பாக 101, அதனைத் தொடர்ந்து பசுபதி அவர்கள் ரூபாய் 200 அம்பலி பழத்து பருவப்படுத்திய நல்ல இதயத்துக்கு நன்றி. பொம்பளையாளெல்லாம் காசு எதுனா கவலைப்படாதியத்தா, வீட்டில் போய் ரேஸ் அடிச்சு உப்பு பழைய துணிமணி யூஸ் ஆகாத பழைய கிரேட்டர் மிக்சி எல்லாத்தையும் அள்ளிட்டு வாங்க, டாட்டாஜி பின்னாடி நிற்கிது. ஏன்னா ரூபா நோட்டையும் நான் பார்த்து பார்த்து வாங்குவேன். இப்போ கள்ள நோட்டை பூரா நாடக நடிகர் தான் சில பேர் மாத்துறாங்க. ஒரு ஊர்ல அப்படித்தான் ஒருத்தர் 500 ரூபாய் கொடுத்தாரு. சரி நான் விடலை. ஏப்பா நீ நல்லா இருக்கணும்னே, உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் ஆடு ஒரு ஈத்துக்கு 3 குட்டி போடணும், வாழ்த்தி அடுத்த வருஷம் நீ ஆடிக்காரு வாங்குவ அப்படின்னு வாழ்த்தி பேசி விட்டு ரூபா நோட்டை விரிக்கினே. என்ன ஆச்சு, எத்த இடத்துல கிழிஞ்சிருக்கு? நான் கேட்டேன், அண்ணே கிழிஞ்சிருக்குனே. 8 பேங்க் 10 பேங்க் போயிட்டு தம்பி, என்னால அந்த காசை மாத்த முடியல. அதுக்கு நீ மாத்து இல்லைன்னு தலைமாட்டு போச்சு படுற அப்படின்னு துண்ட உதறிட்டு வீட்டுக்கு போயிட்டான். எல்லா கிரகத்திலும் பொன்னாக குடியே வடக்கே வடநாதே பலி கொண்டே வணங்கி தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு வட்டம் தொன்றாம்பட்டு கிழக்கு வலையகாடு அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி அம்பிகா சமேத சோமசுந்தரேஸ்வரர் கங்களேஸ்வரர் திருக்கோவில் ஆலய அஷ்டபந்த திருக்குட நன்னீராட்டு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து ஒரு எஃப்சி போகாத மகேந்திர வேனை வாடகைக்கு பிடித்து காவல்துறை கேட்டால் நாடக நடிகர் என்று சொல்லி தப்பித்து விடலாம் என்று எண்ணி டிரைவருக்கு எனக்கு அந்த ஊருக்கு நான் 10 தடவை கல்யாண சவாரிலாம் போயிருக்கேன் என்று சொல்லி அங்கிருந்து எடுத்து வந்து அவருக்கே ரூட்டு தெரியாமல் 15 கிலோமீட்டர் சுற்றி பிறகு இங்கே ஊரிலே நல்ல சாப்பாடு போடுவார்கள் என்று எல்லாரும் எண்ணி வண்டிக்குள்ளே படுத்து கிடந்தாலும் ஹோட்டலில் இட்லி தோசை ஆம்பளில் தின்று சப்பளையிடம் மிருதங்காரு வழிகள் இல்லை என்று சண்டை போட்டு எல்லாமே போட்டிருக்கடா. அவங்களுக்கு தெரியாம நடிக்கக்கூடிய நாடகம் மிருதங்கார மண்டையை மட்டும் பார்த்துட்டு ஒரு செல்பி எடுத்துட்டு போங்க. காலையில வந்து மழை ஜலம் ரொம்ப ஃப்ரீயா 12 கிலோ வெத்தலையை மணியாவது திம்பானடா ஒரு நைட்டுக்கு. ஒரு 50 கிராம் வெத்தலை கொள்ளலாம், 12 கிலோ வெத்தலைய சமக்கு சமக்கு செப்புரியா இருந்தது மாதிரி மண்டைய பார்த்தா நக்குன மரம். எதுல விட்டேன், நன்றி. அந்த பாகம் சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதிவசியாக நடைபெறும். நடிவச வேந்தன், நடிவச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் திருச்சி மண் கண்டெடுத்த தேவன் தேவன் அவர்கள் வேலன் வேடன் உரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலும் இனிமையான கோயிலவாணி பேச்சுக்கென்று பிறந்த ஒரு மங்கை வசன பேரரசி புன்னகை அரசி குரல் அரசி என்று பல பட்டங்களை பெற்று வரக்கூடிய எனது அன்பு அக்கா புதுக்கோட்டை சங்கத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மங்கே கரசி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்,
விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல பாத்திருப்பீங்க, அவரும் நான் அதிக நாடகம் யூடியூப்ல பாத்திருப்பீங்க. ஆனா ஆளு பார்த்தா கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி இருப்பார், கொஞ்சம் வெயிட்டா இருப்பாப்புல. முத்துச்சிருப்பி, கோதமங்கலம் முத்துச்சிருப்பி எங்க அண்ணே. இன்னைக்கு சூப்பர் சிங்கர்ல பாடிக்கிட்டு இருக்கார், நாடக கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெருமை. ஒவ்வொரு நாடக கலைஞர்களும் என் தமிழர்கள் ஆதரவோடு நீங்கள் அத்தனை பேருமே முன்னேறி செல்ல வேண்டும். அந்த அழகமலையான உங்களுக்கு துணை இருப்பார். நீ விஜய் டிவியில் போய் என்ன பண்ண போற? அங்கே கொண்டு போய் மிருந்து கொண்டு போனால் செக்யூரிட்டி வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்று வெளியே ஓடாங்கிறேன். நீ சூப்பர் சிங்கரை வாசிக்காது, என் கூடிய வாசி. முத்துச்சிற்பிக்கு அப்புறம் பாடக்கூடிய ஆட்கள் இல்லை என்று நாடக உலகத்தில் ஒரு சின்ன கேள்வி இருந்தது. நான் இருக்கிறேன் என்று உதித்தார் வந்திருக்கும் இந்த நாதரர். யாரும் போயிடாதீங்க. எனது அன்பு சகோதரன், புதுக்கோட்டை முத்தமிழ் சங்கத்திலே காலண்டர் போட்டிருக்கும் செந்தில் குமரன் அவர்கள் நாடகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது படித்த ஒரு பாமர தமிழன் இன்று உங்கள் மத்தியிலே பேரும் புகழ் வாங்குவதற்காக வந்திருக்கிறார் என் அன்பு தம்பி சொக்கநாதம்பட்டியை சேர்ந்த எஸ் என் ஐயப்பன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். பார் முழுவதும் மனிதர் கூட பண்பு படிச்ச இப்ப உள்ள இளைஞர் இந்த பாட்டு பாடுறா உனக்கு நான் தலை வணங்குறேன்டா. அன்னைக்கு ஒரு பெட்டிக்காரன் நாம் பாடுனே டான்ஸோட டூ எட் பாட்டு எப்படி குருவாயூரப்பா குருவாயூரப்பா நம் கொண்ட காதலுக்கு நீதானே சாச்சி. அவர் பழைய காலத்து பெட்டிக்கார், அவர் பாடுறார். எப்படி இந்த பாட்டு அவருக்கு தெரியல? குருவாயூரப்பா திருவர் தருவாய் நீயப்பா. நான் சொன்னேன் பெரியப்பா அந்த பாட்டு இல்லப்பா இதே குருவாயூரப்பா இதே பாட்டு தெரியுமா வெண்ணமையா இதே குருவாயூரப்பா கடைசி வரைக்கும் போகும் பாரு நான் உள்ள போயிட்டேப்பா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா சேதுராப்பட்டி எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் பட்டவன் ஆடியோ வழங்கும் வழங்கும் பாராட்டி என்ன போட்டிருக்க? ஒவ்வொரு எழுத்தும் 4 கிலோமீட்டர் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு எழுதிருக்கு. ரொம்ப நன்றி அன்பு உள்ளத்திற்கு. பட்டவன் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணியிடக்கூடிய அன்பு உள்ளத்துக்கு நன்றி அண்ணே என்கிற ஆளக்கண்ணா. உள்ள படுக்க சொல்றான் அந்த 2 நம்பர் ரூம்ல பேனை போட்டுடுங்க. காசு கொடுக்குற ஆளை மட்டும் கவனிங்க, ஏன்னா பெட்ரோல் ஏற்றிட்டாங்கயா. காலையில் ஒரே 100 ரூபாய்ட்டேன் அப்புறம் 150 ரூபாய்ட்டேன். இந்த பிளாக்கில் பெட்ரோல் விற்கிறேன் கூட மண்ணெண்ணை ஊற்றி தான் விற்கிறேன். டிஎஸ் பிடிச்சி நீ சாட்டு போய் தீ பிடிச்சி கிடக்கிற எல்லாத்துலேயும் கலப்படம், எல்லாத்துலேயும் கலப்படம். ஆனால் கலப்படம் இல்லாத ஒரே பொருள்னா உணவு பொருளில் பெத்த தாயினுடைய அந்த பால் தான். அதையும் இப்போ கலந்துட்டாங்க. புருஷனை முட்டாட்டி வேலைக்கு போயிடாங்க. 2 லிட்டர் பவுண்டாக்கல்ல பிள்ளைகளுக்கு பாலை கலந்து லப்பரை மாட்டி அவை சுமஞ்சுக்கிட்டே கிடக்கிறேன். சாயந்தரம் ஆயிடும் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கவந்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் மண்டையில் மசுரல் நட்டால் கையிலே பலம் உண்டு வாசித்து பேர் வாங்கக்கூடிய கோயில் பற்றி இந்திரமேக செல்வம் செல்வம் மிருதங்கம் தோலா தொப்பி அன் தமிழா அன் வெத்தலை Thank you.
கரையோரம் போற முட்டி
கல்பு கரைச்சல கட்டி கரையோரம் போற குட்டி கரும்பு எறும்பு கண்டாவிட்டிடுமா உன்ன நான் கண்ணாலே பார்த்தால் இது கட்டிடுமா கண்ணே நவமணி உனக்கான வழக்கம் ஒழுங்குமா ஆயிரம் பிச்சி போல் அரும்பரம்பம் பூத்தாலும் பசமுள்ள பிச்சி எனக்கு மாறாது மாறாது கண்டே நவமணி உன்னை காணாமல் கண்டுரைக்கு போல் ராசாத்தியும் உன்னை எண்ணி சாப்பகட்டா கண் விழிச்சேன் சாப்பகட்டா கண் விழிச்சேன் ராணி உன்னை கை கொடுத்தேன் சாப்பகலா ராணி உன்னை கை முடிச்சே மொத்தத்துக்கு மொத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணால் நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்னுக்கு ஒன்னாக இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது பெரியவர்கள் தலையாடுறாங்க. இப்ப உள்ள பாட்டெல்லாம் பிரஷர் சுகர் வந்தாலும் கேட்க முடியாது. மாயா மாயா வந்து தாசம் காமி நேத்து
ராஜா முட்டி பறிக்க கூடாது லேசா சொல்லி நேற்று பூசாரி ரோஜா முட்டி பறிக்க கூடாது லேசா சொல்லி கட்டி போனாது குமரி சிட்டி கண்கள் காணாது காதல் வெட்டி நேற்று 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 பூசாரி ரோஜா முட்டி பறிக்க கூடாது லேசா சொல்லி மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க உள்ளே படுத்துக் கொண்டிருக்கிறான் ஒருத்தன். யார் என்றால் விருதுநகர் மாவட்டம் நான் இருந்தாலும் மதுரை மாவட்டம் காரியவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க உள்ளே படுத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, இன்னொரு காலத்துல நாடகம் போட்டாங்கன்னா பார்க்க முடியலன்னு நீங்க வருத்தப்படலாம். இப்ப எல்லாம் யாரும் வருத்தப்படாது, அதான் தூக்கம் வந்தா கூட போய் படுத்துக்கங்க. நாளைக்கு உங்க செல்ல நீங்க படுத்துக்கலாம், ஏன்னா எல்லாத்துக்கும் வேலை இருக்கும், கவலைப்படாதீங்க. நாங்க எங்க தொழில குறைக்க மாட்டா தான், நாங்க வாட்டுக்கு அடிச்சு மேடல உருண்டு கிடப்போம், நீங்க யாருமே கேட்கக்கூடாது. இன்னைக்கு உலகத்துல இருக்க தமிழனுக்கு பூரா இந்த யூடியூப் வாயிலாக நாடக கலையை எடுத்து செல்லக்கூடிய அன்பு தம்பி, ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கு தொன்றாம்பட்டு கிராமத்தார் சார்பாக வாழ்த்துக்கள். தம்பி முருகன் அவர்களுக்கு நன்றி. நாடகத்தை காண வருக வருகன அத்தனை உறவுகளையும் அழைத்திருக்கிறார்கள். தொன்றாம்பட்டு கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், பள்ளி கல்லூரி பயின்ற மாணவ செல்வங்கள் அத்தனை பேருமே வருக வருகன இரு கரங்குப்பை அழைத்திருக்கிறார்கள். அந்த கிராமத்தார்களுக்கு நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டும் அந்த ஐயா வந்து சொன்னார், என்ன உள்ள போயிட்டு வர சொல்லுண்டு. ஏன்னா இன்னைக்கு நாடக உலகத்தில் பப்பன் டான்ஸ் பார்த்தவனே ஆளே இருக்கிறது இல்லை. பப்பன் டான்ஸ் முடிஞ்சிட்டு உள்ள வரேன், பாதி கொட்டையை காணா, எங்கே கொட்டைன்னு பார்க்குறேன். கொட்டைக்கார சொல்றா, நாளைக்கு ஒரு காது ஊத்து பேசியிருக்கேன் தம்பி, நாடகந்தையா முடிஞ்சுன்னு மூங்கிக்கம்ப அசைச்சு பிடிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு வெளியே வந்து பார்க்குறேன், மைசெட்டுக்கார ஆளை காணா, பூரா போஸ்ட் மாத்திர ஏறி குழாயா பூரா அவுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பப்பன் டான்ஸ் உலகமா போச்சு, இந்த கலைய புறம் வளப்பது என் தமிழன். இன்னைக்கு இந்த கலையை பார்க்க ஆள் இல்லைங்கய்யா. இந்த கலையை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு புழைத்து கொண்டிருக்கிறார்கள். புழைக்க வைத்தது, இன்னைக்கு ஒரு 10 குடும்பத்தை புழைக்க வச்சது காரணம் தொன்றாம்பட்டு அன்பு கிராமத்தார்களுக்கு. பாதம் தொட்டு நன்றிங்கய்யா. உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை நானே அறிமுகப்படுத்துகிறேன். எங்க வாத்தியார் வந்து விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளம் என்ற கிராமத்தில் பிறந்தவர். எங்க வாத்தியார் வேறு எஸ்எஸ் மணி அவருடைய மாணவன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள தாயம்பங்குளம் முத்துமாரி கோயிலுக்கு பக்கத்திலே உள்ள கிராமம். சின்ன கிராமம் தான் எங்க ஊர், 7 வீடு தான். உங்க ஊர் மாதிரிலாம் எங்க ஊர்லாம் கிடையாது, 7 வீடு. கள்ளிசேரி கிராமம் தான் நான் பிறந்த ஊர். பசியினுடைய அருமையும் பாசத்தினுடைய அருமையும் தன்னுடைய மகள் தவறே செய்தாலும் ஐகோர்ட்டு நீதிபதிட்டு கூட வாதாடுவான், என் மகன் தவறு செய்யலங்கய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புனித ஒரு உறவு, ஒரு ஜீவன் என்றால் பெத்த தாய். அதனாலதான் எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் ஆசீர்வாதத்தோடு திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ராமகிருஷ்ணன் பப்புன் காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். கொஞ்ச நேரம் உள்ள போய் படுக்கிறேன். என்னப்பா மனு கொடுத்துருக்க? சரி, எம்கேஆர் என்னுடைய அறக்கட்டளைக்காக குணா கேபிள் விஷன் ஓம் சக்தி புலவர்மல் தொன்றாம்பட்டு சக்தி எம் பிரபாகர் சார்பாக 101. இத்தனை கம்பெனி வச்சிருக்கிய 100 ரூபா தரீங்கய்யா. சரி பரவாயில்லைங்க, கூகுள் பேல போட்டு விடுங்கய்யா. நன்றி வணக்காது கேட்டாலும் கேட்பீங்க. ஒரு மலை கோமல துணியோடு பழனி மலை போன சாமி படைத்த பிரம்மனையே உன் படைப்பில் பிழை இருக்கிறது என்று சொல்லி மண்டையில் கொட்டி சிறையில் அடைச்ச சாமி சாமி முறையே சாமி.
சுப்பிரமணி சாமி தள்ளாத வயதினிலே அப்பை கிளவியனா சுத்தமல வேணுமா சுடாத பல வேணுமா என்று கேட்ட சாமி 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 பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா